வெல்கம் டு ஆன்லைன் தமிழ் தமிழா. நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து எம்டிஎஸ் அண்ட் ஹவில்தாருக்கான 2023க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே நீங்கள் எலிஜிபிள் தான். லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 21/7/2023க்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். புதிய நண்பர்கள் நம்முடைய வீடியோ பார்த்துக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்ளிகேஷன் டேட்டை பொறுத்த வரைக்கும் 30/6/2023லேருந்து 21/7/2023க்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட், ஆஃப்லைன் ஃபீஸ் பேமெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் கரெக்ஷன் டேட்டுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப இந்த ஒரு அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் கரெக்ஷனுக்கே போக தேவையில்லை. உங்களுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 2023 இருக்கும் அப்படின்றத டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எம்டிஎஸ் அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் அண்ட் ஹவில்தார், இந்த ரெண்டு போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் மினிஸ்ட்ரியல் அண்ட் நான் கேஜரல் போஸ்ட்டு கீழே வரும். பே லெவலை பொறுத்த வரைக்கும் லெவல் 1 பே பண்ணுவாங்க. நேஷ்னாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்தியன், நேபாள், பூட்டான், மைக்ரேட் பாகிஸ்தான், பர்மா, ஸ்ரீலங்கா, வெஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸான கென்யா, உகண்டா இந்த மாதிரியான கண்ட்ரியில் நீங்கள் இருந்தாலும் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எம்டிஎஸ் அண்ட் ஹவில்தாரின் சிபிஎனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 18 வயதுலேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹவில்தாரின் சிபிஐசி எம்டிஎஸ் இதை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கணும். இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏஜ் பாராயிச்சு அப்படின்னா இந்த ஒரு ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி அன்ரிசர்வ்டுக்கு 10 இயர்ஸும், பிடபிள்யூடி ஓபிசிக்கு 13 இயர்ஸும், பிடபிள்யூடி எஸ்சி எஸ்டிக்கு 15 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1/8/2023 படி நீங்கள் வந்து மெட்ரிகுலேஷன் பாஸ் ஆகிருக்கணும். அதாவது நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி டீட்டெயில்ஸ். வேகன்சி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் எம்டிஎஸ்லேருந்து 1198 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஹவில்தார்லேருந்து 360 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டான வேகன்சி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனை தான் இருக்கும். ஹவில்தார் போஸ்ட்டு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன் டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸை பொறுத்த வரைக்கும் சீசன் 1, சீசன் 2 அப்படின்ற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. சீசன் 1 நியூமெரிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி இருக்கும். 20 கொஸ்டின் வந்து 60 மார்க் இருக்கும். அதாவது ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே 3 மார்க் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் இருக்கும். இதுவுமே 20 கொஸ்டின் 60 மார்க்ஸ் இருக்கும். சீசன் 1க்கான எக்ஸாம் டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் 45 மினிட்ஸ் இருக்கும். 45 மினிட் முடிஞ்ச உடனே உங்களுடைய விண்டோ வந்து க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் ஆகிட்டு சீசன் 2 வந்து ஓப்பன் ஆகும். சீசன் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரல் அவேர்னஸ் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டின் 75 மார்க்ஸ் இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டின் 75 மார்க்ஸ் இருக்கும். உங்களுடைய எக்ஸாம் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் சீசன் 2க்கு 45 மினிட்ஸ் கொடுப்பாங்க. டோட்டலாக உங்களுடைய எக்ஸாம் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரம் 30 நிமிடங்கள் உங்களுடைய எக்ஸாமினேஷன் நடக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன் டெஸ்ட். இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹவில்தார் போஸ்ட்டுக்கு மட்டும்தான் இது இருக்குது. நீங்கள் வாக் பண்ணணும், அதாவது நடக்கணும். மேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1600 மீட்டரை 15 நிமிடங்களுக்கு நீங்கள் நடந்தே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோமீட்டரை 20 மினிட்ஸில் நீங்கள் நடந்தே கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் உங்களுக்கான ஃபிசிக்கல் எஃபிஷியன் டெஸ்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 157.5 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக 81 சென்டிமீட்டர் இருக்கணும். 5 எக்ஸ்பென்சிவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 152 சென்டிமீட்டர் இருக்கணும். வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 48 கேஜி இருக்கணும். இதுதான் உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சதர்ன் ரீஜியனில் வரும். சதர்ன் ரீஜியனில் என்னென்ன ஸ்டேட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ், புதுச்சேரி, தமிழ்நாடு அண்ட் தெலுங்கானா இந்த மாதிரியான ஸ்டேட்டில் வரும். தமிழ்நாடுக்கான எக்ஸாம் சிட்டியை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இந்த மாதிரியான சென்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்கும். அங்கே போய் உங்களுடைய எக்ஸாமினேஷனை நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 100 ருபி நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். உமன், எஸ்சி எஸ்டி, டிசபிலிட்டி இந்த மாதிரியான கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து எக்ஸப்டட் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ண தேவையில்லை. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டான SSC.NIC.IN இந்த ஒரு வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அப்படியே ஆளுன்னு செட் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.